நாளை வேலையில் நமக்கு நாளைக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வரதான் செய்யுது. சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் நமக்கு லீவ் கிடைச்சா போதும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்பாடா நிம்மதியாக நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சராசரி மனுஷனோட எதிர்பார்ப்பு. அப்படி வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய நம்ம ஆத்தூர் மக்களுக்கு ஒரு நாள், அதாவது லீவ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளில் நம்ம ஏற்காடுக்கு ட்ரிப் போனால் என்னென்ன இடம் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இதில் கவர் பண்ணியிருக்கோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்காடு நம்ம ஆத்தூர்லேருந்து போகும்போது ரெண்டு வழியாக ஏறலாம். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அயோத்தியா பட்டணம் ரீச் பண்ணோன்னே அதுக்குள்ளேயே புந்து போயிடலாம், உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் சேவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா ஹஸ்தம்பட்டி வழியாக போகலாம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் அயோத்தியா பட்டணம் வழியாக போகும்போது அரூர் ரோட்டில் கொஞ்சம் ரோடு கரடுமுரடாக இருக்கும், பட் அந்த ப்ராப்ளம் நமக்கு ஹஸ்தம்படி ரோட்டில் கிடையாது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ள நுழைஞ்சிட்டோம் ஏற்காடுக்குள்ளே. ஸோ அந்த கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக நம்ம ஒரு ஃபேமிலி வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி தெரியும். மார்னிங் 6:00 ஏற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஷார்ப்பாக ஒரு 8:30 அந்த மாதிரி டைம்லாம் ரீச் ஆகிடலாம். நல்லா காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 9:30 ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுட்டிங்கன்னா கூட ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏற்காடு லேடிஸ் பாயிண்ட்னு ஒரு இடம் இருக்குது, உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் ஃபேமிலியோட போனீங்கன்னா. அதுக்கு அடுத்தது அப்படியே நகர்ந்து வந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு கரடியூர் ஃபால்ஸ் தெரியும். உண்மையாகவே கரடியூர் ஃபால்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் டேமோடைய ஆறு தெரியும்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் அதுக்கும் பார்க்கல. பட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்பவும் சூப்பரான இடம் தான். இது மட்டும் இல்லாமல் இன்னமும் வியூ பிளேசஸ் நிறைய இருந்துகிட்ருக்கு ஏற்காட்டில். பட் நான் ஷார்ட் டைமில் நான் என்னென்ன பார்க்க முடியுங்கிறது பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குளியூர் ஃபால்ஸ், உண்மையாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் குளியூர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும். வரக்கூடிய வீடியோஸில் அந்த பிளேசஸ் எல்லாம் வந்து காட்டுவோம். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்வெட்டரோ இல்லை ஹேண்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான க்ளவுஸ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா ரொம்பவும் சில்னஸாக இருக்குது பைக் ரைட் போகிறீங்க அப்படின்னா. ஸோ காரில் போகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது ரொம்ப முக்கியம். பிளேசஸ் இருக்குது கிளியூர் ஃபால்ஸ் பொறுத்த வரைக்கும், நீங்கள் அந்த தண்ணியில் குளிக்கும் போது உண்மையாகவே 96 படத்தில் வர ராம் கேரக்டர் தான் முக்காவாசி பசங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். அது பெரியவங்கனாலும் சரி இல்லை சின்னவங்கனாலும் சரி. ரீசன் ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கரை வந்த பிறகு சாங் வருது பார்த்துட்டிங்களா, அதில் அந்த ரிதம் வந்து நமக்கு அந்த இடத்துல கேட்கும், அப்பாடா ரொம்ப நாள் கழித்து நாம் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஏற்காடு போகிறீங்க அப்படின்னா குளியூர் ஃபால்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமேட்டு அங்கே கிடைக்கக்கூடிய லோக்கல் டிஃபன், ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறீங்க ஒன் டே அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, பட் மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. அவ்வளோதாங்க, மொத்த இடத்தையும் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் போயிட்டுருக்கிறது தான். ஸோ ஆத்தூர் ரீச் ஆகிட்டோம், நம்ம ஊர் நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம், நன்றி.